ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கடல் பாசியை வச்சு புட்டிங் பண்ண போகிறோம். அகரகர் புட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் செய்ய போகிறோம். வாங்க, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம புட்டிங் செய்கிறதுக்கு முன்னாடி அகரகரோட பற்றிய நன்மைகளை முதல்ல பார்த்துருவோம். கடல் பாசின்னு சொல்லக்கூடிய இந்த அகரகர் வந்து கடலில் விளையிற ஒரு தாவரத்தோட, அதாவது ஒரு செடியோட வேர்பகுதியை தான் வந்து நம்ம கடல் பாசின்னு சொல்கிறோம். இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. தைராய்டு ப்ராப்ளத்துக்கு, வெள்ளைப்படுதல், ஸ்கின் பிரச்சனை சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இது சரி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் கடல் பாசி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹீட்டான உடம்பு இருக்கிறவங்கலாம் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். டெய்லியுமே இது சாப்பிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 10 கிராம் அகரகர் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால், கொஞ்சமாக பாதாம் பருப்பு டெக்கரேட்காக மேலே போடுறதுக்காக, 1/4 கிலோ சர்க்கரை. நான் ஃப்ளேவருக்காக மேங்கோ ஃப்ளேவர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன ஃப்ளேவர் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. ஆனால் மேங்கோ ஃப்ளேவரில் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல பாலை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு பாலை ஊற்றிக்கோங்க. தண்ணியெலாம் எதுவுமே சேர்த்துறாதீங்க. பால் காயட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து அகரகரை வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. நான் ஃபஸ்ட் அகரகர் ரெசிபி பண்ணும்போது நான் சொதப்பிட்டேன். என்னென்னா, தண்ணி நிறையா ஊற்றிட்டேன். எதுக்குன்னா, இந்த கடல் பாசி ஊற வைக்கும் போது தண்ணி சேர்த்து ஊற்றிட்டேன். இதுக்கு வந்து ஒரு 200 மில்லி அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா அந்த ஜெல்லி டைப்புக்கு வராது. இப்போ இது வந்து ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே போய் பால் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அகரகரை வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் தண்ணி மாதிரி ஆகிடும். இப்போ இதுக்குள்ளே வேணுங்கிற அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். பாலை வந்து கொதிக்க கொதிக்க ஊற்றிடாதீங்க, திரிஞ்சிடும். அதே மாதிரி வேகமாகவும் ஊற்றிடாதீங்க, ஸ்லோவாக ஊற்றுங்க. ஓரளவுக்கு சூடு இருந்தால் போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேங்கோ ஃப்ளேவர் இது சேர்த்துக்கலாம். நான் வந்து மேங்கோ ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன். நம்ம முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அது சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாமல் கூட செய்யலாம். மேங்கோ ஃப்ளேவரில் செய்யும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்து அதை லைட்டாக நினச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் அகரகர் வந்து கீழே ஒட்டாது. அதுக்காக ஸ்லோவாக ஊற்றுங்க, இல்லைன்னா பபுள்ஸ் வந்துடும். அதுக்காக அப்படியே பபுள்ஸ் வந்தாலும் அதை உடச்சி விட்டுருங்க, இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு அதை எடுத்து விட்டுருங்க. ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க தான் அகரகர் புட்டிங் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி நைட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் எடுத்து பாருங்கள், நல்லா கரெக்டாக வந்திருக்கும். இப்போ இந்த பபுள்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு நான் வந்து ஒரு 1 ஹவர் கழித்து நான் மேலே வந்து நட்ஸ் போட போகிறேன். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே கூட சேர்த்துக்கலாம் உள்ளே வர மாதிரியும். நான் இப்போ மேலே தான் நட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு மணி நேரம் கழித்து மேலப்பில் போடுறேன். இதை நான் ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறேன். நான் முன்ன சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 7-8 மணி நேரம் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 4 மணி நேரம் வச்சதுக்கே நல்லா வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான அகரகர் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இஃப்தார் நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ஸ்வீட் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி குக்கிங் டு ஆல்.